நடிப்புக்கு பெயர் போன கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தற்போது கூட கைவசம் இந்தியன் 2, கல்கி, ஹெச் வினோத்தை கூட ஒரு படம், மணிரத்னம் கூட ஒரு படம் பண்ணவும் கமல்ஹாசன் வந்து திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்படி திரையுலகில் பிஸியான ஹீரோவாக ஓடிக்கொண்டிருக்கும் கமல்ஹாசன் 1978 வாணி அப்படின்றவங்க வந்து திருமணம் செஞ்சு கொண்டார். அந்த உறவு பார்த்தீங்கன்னா உடனே பிரிஞ்சதன் பிறகு 1988 குஜராத்தி நடிகை சரிதாவை வந்து காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ருதிஹாசன், அக்ஷரஹாசன் சொல்லி ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க. 2004 அவரையும் விவாகரத்து செய்துவிட்டு சில வருடங்கள் நடிகை கௌதமியுடன் வாழ்ந்து வந்தார் லிவிங் டுகெதரில். கமல்ஹாசன் பல நடிகைகளுடன் ரகசியமாக இருந்ததாக பைல்வான் ரங்கநாதன் வந்து கூறியிருக்காரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா சிம்ரன் 2-3 படங்களில் கமல்ஹாசன் வந்து நடிச்சிருந்தார். கமல்ஹாசன் சிம்ரனும் வந்து லிவிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்த படத்திற்கு சிம்ரன் வந்து சம்பள பணத்தை அவருக்கே தெரியாமல் கமல் வாங்கிட்டு போயிட்டாரு. சிம்ரன் தயாரிப்பாளரும் சென்று கேட்டதுக்கு கமல் சார் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்ல ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைந்த சிம்ரன், சரி ஓகே நம்ம தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லி நினச்சி விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் விரும்மாண்டி படத்தில் அபிராமி தேவர் மகன் படத்தில் வந்து கௌதமி போன்றவர்களை நெருங்கி பழகுவதை பார்த்து கோபமடைந்த சிம்ரன் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டுட்டாங்களாம். அதே போல் நடிகை அபிராமியும் கமல்ஹாசனும் பிடிலிருந்து தப்பிக்க திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். பின்னர் கௌதமி என்னுடன் இருக்கும்போது பூஜா குமாருடன் பழகிறியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என் மகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி கமல்ஹாசனை விட்டு பிரிந்தாராம். இப்படி தான் கமல் பல நடிகைகளை தன் காதல் வலையில சிக்க வச்சு பின்னர் கழட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. பொதுவாக சினிமா துறையில் இந்த விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்லலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி நடிக்கிற கொடிக்கட்டி பறக்கிற ஒரு நடிகராக இருந்தாலுமே கூட அவரோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி யோசித்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எண்ணிலடங்காத நடிகைகள் தான் வந்து வாழ்க்கையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் ஏற்படுற ப்ரெஷர் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு காதல் மூலியமாகவும் அது மட்டும் இல்லை இன்னொரு நடிகை கூட வாழ்றது மூலியமாகவும் வந்து தீர்த்துப்பாருன்னு சொல்லி நிறைய பேட்டியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் மனைவி அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 வருஷம் தான் வந்து ஒன்றா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு நடன இயக்குனராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிதா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து வடிவமைப்பாளராக இருந்தாங்க. அதாவது கமல் சார் என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடணும் படத்துக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சினிமா துறையில் ரொம்ப ஈடுபட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஸ்ருதிஹாசன், அக்ஷரஹாசன் ரெண்டு குழந்தைங்க பிறந்தது. அந்த குழந்தைங்களை விட்டுட்டு இவங்க டைவர்ஸ் பண்ணி இப்போ தனியாக தான் இருக்காங்க. இப்போ ஸ்ருதிஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க அம்மாவை தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. கமல் சாருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காரு. சரி ஓகே சினிமா வாழ்க்கையில் இது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு துணை வேணும் அப்படின்றதுனால தான் சிம்ரன் வந்து பஞ்சதந்திரம் அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து லிவிங் டுகெதர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் கமல் சார் சொல்லியிருக்காரு, எப்பா சாமி கல்யாணன்ற பேச்சையே வேணாம் லிவிங் டுகெதர் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நைஸாக ஓகே சிம்ரன் இதுதான் அடி போடுறாங்கன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரனையும் கட்டி விட்டார். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா விரும்மாண்டி படத்தில் வந்து அபிராமி அப்படின்ற கேரக்டர் கூட ரொம்ப நெருங்கி பழகிருப்பார். அதை பார்த்ததுக்கப்புறம் சிம்ரனே கொஞ்சம் காண்டாய் அப்பா இவர்கிட்ட நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி வேற ஒரு தொழிலதிபரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் கௌதமி. கௌதமி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மவர் படத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருந்திருப்பாங்க. சரி க்ளோஸாக இருந்த ரெண்டு பேர் வந்து ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமியும் வந்து இதுக்கப்புறம் தான் நம்மளை அழிச்சிருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கௌதமி கூட கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் பாபநாசம் படம்லாம் வரும்போது ரொம்ப க்ளோஸாகவே இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா குமார் கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தார். எதுக்காக பழக ஆரம்பித்தார்னா ஒருவேளை கௌதமியை கழட்டி விடுறதுக்காக பண்ணாரா அப்படின்றது எல்லாருக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் கௌதமி அவங்களா வந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களோட மகளோட வந்து ரொம்ப சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா குமாரோட தான் நெருங்கி பழகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உத்தம வில்லன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருப்பாரு. மேபி ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் சொல்லி எல்லாருமே யோசிச்ச டைமில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காட் ஃபாதராக இருக்கலாம் ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் யார் கேட்குறதுக்குன்ற மாதிரி தான் கமல் சார் வந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். இது வந்து சோஷியல் மீடியா இருக்கிற இந்த டைமில் வந்து வெளியாகுது வந்து சாதாரண விஷயம். ஆனால் அந்த காலகட்டங்களில் எத்தனையோ பெண்கள் வந்து காதல் வழியில் சிக்க வச்சிருக்காரு கமல் சார். அவரோட அழகுக்கும் அறிவுக்கும் வந்து விழாத பெண்களே கிடையாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டான மனுஷனும் அந்த டைம்லேயே காதல் மன்னனாக இருந்திருக்காரு, புன்னகை மன்னனாகவும் இருந்திருக்காரு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவிங்காகவே வந்து நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. கமல் சார் தமிழ் சினிமாவில் வந்து சாதிக்காத விஷயங்களே கிடையாது. இந்திய சினிமாவில் ஒரு கொடிக்கட்டி பறக்கிற நடிகனாக இருந்தாலுமே கூட இந்த பர்சனல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டீப்பாக போச்சு அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். எந்த ஒரு கிசு கிசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாயை விட மாட்டார். அவரை நோண்டி நோண்டி கேட்டு தான் பல பேர் வந்து எழுதுவாங்க. அதுலேயும் பைல்வான் ரங்கநாதன்லாம் ரொம்பவே வச்சு செய்வார்னு சொல்லலாம். கமல் சாருக்கு இத்தனை பெண்கள் வந்து காதல் வழியில் சிக்கி மனைவிகளாக இருந்திருக்காங்கன்னா எத்தனை பேர் லிவிங் டுகெதராக இருக்கான்றது இப்போ நமக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது உங்களோட கமெண்ட்ஸை போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் பதிவு பண்ணுங்கள் மக்களை.